Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having Srijan as a technical champion. In the Sentha material, formula revision session for the Gate 2024. Gate 2024 is a kuttiya formula revision. What is the formula? First, Poisson ratio, number one formula. Poisson ratio is mu. That is the latitudinal strain by lateral by longitudinal. Okay. இது வந்து இன்னொன்று எப்படி சொல்லலாம், ட்ரான்ஸ்வர்ஸ் பை லீனியர்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து பாய்சன் ரேஷியோ கேட்கணும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பாய்சன் ரேஷியோ ஃபார் ஐசோட்ராபிக் மெட்டீரியல்? ஐசோட்ராபிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 0 <0.5. ஐசோட்ராபிக் மெட்டீரியலுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் இ அண்ட் ஜி? ஈக்கும் ஜிக்கும் உள்ள ஃபார்முலா ரிலேஷன் என்ன? இ ஜி அப்புறம் மியூ, இ ஜி மியூ மூணுக்கும் உள்ள யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு 2g 1 plus mu. ஓகே, இப்போ யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு இ 2G 1 plus 2G ஈஸியாக வச்சுக்கலாம். ஏன்னா 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு வச்சு 2G ஈஸியாக வச்சுக்கலாம். அந்த ரெண்டை வந்து குறிச்சா 1 + 1, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அடுத்தது வந்து இக்கு கேக்கு மியூக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு 3K 1 minus 2 nu. ஸோ ஈக்குவல் டு 3K. அப்புறம் இ ஜி K. Young's modulus is equal to 9K. 9K G. G. Divided by 3K plus G. So, relation between elastic constant now பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, எப்சிலான் X is equal to Sigma divided by E minus mu times of sigma y divided by E minus mu times of sigma z divided by E. இதை வந்து எப்படி எழுதலாம்னா, இது ஓகே, இதுதான் வந்து எப்சிலான் எக்ஸ் ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன் கட்டணும்னா இது. அடுத்து ஸ்ட்ரெயின் இன் ஒய் டைரக்ஷன். ஸ்ட்ரெயின் இன் ஒய் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், சிக்மா ஒய் டிவைட் பை இ மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா எக்ஸ் டிவைட் பை இ மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா இசட் டிவைட் பை இ. அடுத்தது ஸ்ட்ரெயின் இன் இசட் டைரக்ஷன். இசட் டைரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சிக்மா இசட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இசட் டிவைட் பை இ மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா எக்ஸ் டிவைட் பை இ மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா ஒய் டிவைட் பை இ. ஸோ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் இன் ஒய் டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் இன் இசட் டைரக்ஷன், இதே வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங்காக இருந்தால், ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங்காக இருந்தால் சிக்மா சிக்மா ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு எப்சிலான் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார் ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங், எப்சிலான் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா பை இ ஓப்பன் த ப்ராக்கெட் 1 minus 2 mu. ஸோ வந்து என்னென்னா, இன்றைக்கி ஒரு 6 ஃபார்முலா கற்றுக்கிட்டோம். இதோட சிக்மா எப்சிலான் ஒய் கேட்டாலும் அதே தான், எக்ஸ் எப்சிலான் இசட் கேட்டாலும் அதே தான். ஸோ எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, சீசன் மூலிமா ஃபார்முலா ரிவிஷன் கேட் 2024க்கான ஃபார்முலா ரிவிஷன் செஷனில் ஒரு 6 ஃபார்முலா கற்றுக்கிட்டோம். 6 ஃபார்முலா சொல்லி கொடுத்த சீசனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.